ஏய் ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரொம்ப நாளாக ஆவலோட நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய பார்ட் 1 ஆல்ரெடி நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, செம்ம ஹிட்டு. அந்த வீடியோடைய லிங்க் நம்ம மேலே தரேன். பார்ட் 1ல இருந்த அதே பிரச்சனை தான் பார்ட் 2லையும் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே, ஆனால் அதை ஃபாஸ்ட் பண்ண தான் நம்ம இருக்குமே. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். பார்ட் 1ல ஒரு சர்ச்சில் வேலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பேய் சர்ச்சுக்குள்ளேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வர பார்க்குது, அதுவும் ஒரு நன் ரூபத்தில். ஆனால் அந்த இடத்துல இந்த படத்துடைய ஹீரோயினான இன்னொரு ஒரு நன் இருக்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை எப்படி அடித்து உள்ளே அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் பார்ட் 1. ஆனால் இப்போது பார்ட் 2ல அதே பேய் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வெளியில் வருது. அப்படி வந்த போய் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு ஒவ்வொரு ஊராக ட்ராவல் பண்ணி கடைசியில் ஒரு போர்டிங் ஸ்கூலில் புகுந்துருது. ஸோ அப்படி ஒரு குழந்தைங்கள்லாம் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்குள்ளே புகுந்த அந்த வேலாக் பையை நம்ம ஹீரோயின் க்ளூ மேலே க்ளூவை கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. என்ன, இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் அதிகமானதுனால பேய் படம்ன்ற ஒரு ஃபீலே இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஆனால் மிகப்பெரிய ப்ளஸ்ஸும் அதுதான், ஏன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் இருக்கக்கூடிய படங்கள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது இந்த படம். ஸோ அப்படி ஒரு பேய் படத்தை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஜோனர் நமக்கு சொன்ன ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் த நன் 2. அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல். நான் உங்கள் யாரோ ஆஜோன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தரமான கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங் சீனே 1956 பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு ஃபாதர் மாஸ்க் ரெடி ஆகிட்டே இருக்கும் போது அப்போ ஜேக்குன்ற ஒரு குட்டி பையன் குடுகுடுன்னு ஓடி வரான். ஆக்சுவலி ஆல்டர் பாயின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு சின்ன சின்ன பசங்களாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் தான் ஜேக். இப்போ அவன் லேட்டாக வர அவனை பிடிச்சி திட்டிட்டு போய் ஒயின் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவனும் முடங்கிக்கிட்டே இப்போ ஒயின் எடுக்கிறதுக்காக ஒயின் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். கையில் ஃபுட்பால் வச்சிருக்கான், வெளியில் விளையாடிட்டு அப்படியே ஓடி வந்துட்டான் போல இருக்கு. அதனால அந்த ஃபுட்பாலை ஒரு ஓரமா வச்சுட்டு ஒயின் எடுத்துக்கிட்டு நடக்கக்கூடிய மாஸ்க் போயிட. வழக்கமா ஒவ்வொரு சர்வீஸ் முடியும் போது இந்த மாதிரி வந்து ஒரு அப்பமும் ஒயினும் கொடுப்பாங்க. இந்த வழக்கம் அந்த அப்பத்தை கடவுளுடைய புனித உடல்னும் அந்த ஒயினை வந்து கடவுளுடைய புனித ரத்தம்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு காட்சியை தான் இப்போ நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா மாஸ்க் முடியுது. இந்த ஆல்டர் பையன்ஜே அவன் எடுத்த பொருட்கள்லாம் வைக்கிறதுக்காக இப்போ அந்த ஒயின் பாட்டில் வைக்கிறதுக்காக அந்த ஒயின் இருந்த அறைக்கு போனா அவன் ஓரமா வச்ச ஃபுட்பால் இந்த மாதிரி அந்த ஸ்டூல் மேல இருக்க அப்படியே காலில் எட்டி ஒதுக்கிறான். அது ஒரு இருட்டு அறைக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறமா இவன் ஒயின் வைக்கலாம்னு சொல்லிட்டு போனா அந்த இருட்டுக்குள்ள இவன் எட்டி விட்ட பால் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து யாரோ எட்டி விட்ட மாதிரி அப்படியே இவன் கிட்ட வர அதை பார்த்து இந்த சின்ன பையன் பயப்பட அப்ப டமால் இவனுக்கு பின்னாடி இருந்த அந்த ஒயின் பாட்டில் வெடிச்சு செதுருது. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷமே சம வேகமா ஃபாதர் கிட்ட ஓடி வந்து, ஃபாதர் இங்க யாரோ இருக்காங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் பயத்தோட சொல்ல, வழக்கமா இந்த ஃபாதர் இவனை திட்டத்தான் செய்வாரு, ஆனா இன்னைக்கு அவர் உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்க்க ஆரம்பிக்குது. அவருக்கு புரியுது இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில ஜபமாலையை வச்சுக்கிட்டு, யார் நீ, உனக்கு என்ன வேணும், கடவுளுடைய பேரால கேட்கிற உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு பொசுங்கிற ஸ்மெல் வருது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா புனித தண்ணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த தண்ணி அப்படியே கொதிச்சு வத்தி போய் அதுல இருந்து போக அப்படியே பறக்கும் போது இப்படி ஒரு காட்சியை காட்டுறாங்க. அந்த வேலாக்குன்னு சொல்லக்கூடிய நன் உருவத்துல இருக்கக்கூடிய இந்த பேய் அப்படியே காட்சி அளிக்குது. இதை பார்த்த அந்த ஜேக்குன்ற பையன் பயப்பட அடுத்த செகண்ட் இந்த ஃபாதர் அந்த இடத்துல பறக்கிறாரு. அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறாரு. அந்த எரிச்சல்ல அவரு கத்துற அந்த அலறல் சவுண்டு அப்படியே இப்போ எக்கோ அடிக்க அந்த சர்ச்சுக்கு வெளியில காட்டுறாங்க. அந்த வேலாக்குடைய உருவம் அந்த சர்ச்சு மேல படருது. அது அப்படியே கொஞ்சமா சின்னதாயி ஒரு மர்மமான மனுஷன் ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு அந்த சர்ச்சில இருந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்படியே இந்த படத்துடைய டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப சேத்துல சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டியை தான் காட்டுறாங்க. அதை வந்து சில சிஸ்டர்ங்களாம் ஒன்னா சேர்த்து தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா சேத்துல நல்லா மாட்டிக்கிச்சு, வரவே இல்லை. அப்போ ஒரு சிஸ்டர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலகை எடுத்து போட்டு அந்த வண்டியை வந்து மூவ் பண்றாங்க. இவங்க வேற யாருமே இல்லை. இந்த படத்துடைய ஹீரோயினான ஐரின் பார்ட் 1 பார்த்துருந்தீங்கன்னா இவங்க யாரு அப்படின்றது புரிஞ்சிருக்கும், இவங்க எவ்வளோ மாஸ் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க இப்போ ஒரு சிஸ்டர்கள்லாம் ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு சர்ச் ஃபெசிலிட்டியில தான் இருக்காங்க. கொஞ்சம் சீனியர் இவங்க. அதனாலேயே இவங்க வரும்போதே ஒரு பெரிய நன் வந்து ஓடி வராங்க, கத்திக்கிட்டே வராங்க, என்னால் முடியாது இதுக்கு மேலே அவளை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க. பார்த்தோடனே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சுது அவங்க யாரை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க தான் டெபோரா, வேற யாருமே இல்லை. அவங்களும் புதுசாக ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கக்கூடிய ஒரு நன்னு தான். ஆனால் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, முக்கியமாக பெரியவங்க பேச்சும் கேட்கவே மாட்டாங்க. ஸோ அவங்கள போயிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ணால் அவங்க ஜாலியா தம் வச்சு உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் பேச, டெபராவை பத்தி சொல்லணும்னா நம்பிக்கையோடலாம் வந்து இங்க வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இல்ல, அவங்க அப்பா ஆர்மிக்கு போனாராம், நான் என் நாட்டுக்காக சேவை பண்ண போறேன், என் பொண்ணு கடவுளுக்காக சேவை போட்டேன்னு சொல்லிட்டு இங்க அனுப்பி வச்சிட்டாராம், அதனாலதான் இங்க வந்து ஆக்சிடென்டலா இவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த சொல்லிட்டே இருக்கும்போது உன்னை எப்படி இங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறத விட இங்க அனுப்பி வைக்கிறது பெட்டர்னு நினைச்சாங்க, அதனால என்ன இங்க அனுப்பி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப உங்க அம்மா எதுவும் சொல்லலையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க, இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாகிறாங்க.
அவங்க இலூஷன்ல அவங்க அம்மா கூட இருந்தது, அவங்க அம்மாவுடைய முகம், இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வர, சரி சரி வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் கட் ஆக கட் பண்ணா இந்த ட்ரைனிங் சிஸ்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நடுவில் ஒரு நன் வந்து ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. வேற எந்த கதையுமே இல்லை, பார்ட் ஒன்ல நடந்த கதையை அப்படியே சொல்றாங்க ஒரு ரீகேப் மாதிரி. நானுமே வந்து உங்களுக்கு அந்த கதையை நான் சொல்லிடுறேன். ரொமேனியால இருக்கக்கூடிய ஒரு சர்ச் ஃபெசிலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா வேலாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சாத்தான் வெளிவரத்துக்கான கேட் ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த கேட்ல இருந்து அந்த சாத்தான் வெளியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஏகப்பட்ட நன்ஸுங்களாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு பிரேயர் மேல பிரேயரா 24 hours ஒரு செகண்ட் கூட கேப் விடாம ஷிஃப்ட் வச்சு பிரேயர் பண்ணி அந்த பிசாசு வெளியில வராத மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சாத்தான் ஒரு ட்ரிக்கியான வேலை ஒன்றத்தை செஞ்சுச்சு. இவங்களுடைய நன் உருவத்திலேயே அந்த வேலாக்குன்ற பேய் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்துருச்சு. சோ அப்பதான் அதை அடக்கிறதுக்காகவே வேட்டிகன் சிட்டில இருந்து ரெண்டு பேரை அனுப்பி வச்சாங்க, ஒரு பிரீஸ்ட், இன்னொன்னு நம்மள மாதிரி ஒரு நன். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பழமையான ரெலிக்கை யூஸ் பண்ணி, அதாவது கடவுளுடைய ரத்தம் அடைஞ்சிருந்த ஒரு குப்பியை பயன்படுத்தி அந்த பேயை அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த நன் இப்ப கதையை முடிக்க அங்க இருக்கிறவங்க கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரீஸ்டுக்கும் நன்னுக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பிரீஸ்டுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை பிஷப் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த நன்னு தான் பாவம் கடைசியா அந்த சம்பவத்தினால ரொம்பவும் பாதிக்கப்பட்டு மனநல பாதிக்கப்பட்டுட்டாங்களாம். அவங்கள வேட்டிகன் சர்ச்சை டேக் ஓவர் பண்ணி ஏதோ ஒரு அசைலம்ல வச்சு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கதையை முடிக்க அங்க பின்னாடியே தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த நன்னு வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோயின் தான். ஆனா இது கூட தெரியாம இவங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்க இப்ப அப்படியே கட் பண்ணி வெஸ்ட் யூரோப்ல இருக்கக்கூடிய ஒரு கேத்தலிக் ஸ்கூல தான் காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஒரு சர்ச்சா தான் இருந்திருக்கும், ஆனா வந்து போர்ல ஏற்பட்ட டேமேஜ்னால இப்போதைக்கு இது ஸ்கூலா இயங்கிட்டு இருக்கு. சோ அந்த ஸ்கூல்ல இப்போ ஒரு 3 அராத்து பசங்களை காட்டுறாங்க. சரியான அராத்துங்க என்ன பண்ணுதுங்கன்னா கருப்பாம்பூச்சி ஒரு டப்பால புடிச்சிட்டு வந்து தோ இந்த அராத்துங்களுடைய ஹெட் கேட் வந்து குடுக்குதுங்க. அதை பார்த்த உடனே அவ என்ன பண்றான்னா நேரா இந்த ஒட்டுமொத்த ஸ்கூலுக்குமே வந்து ஹெட்டா ஒருத்தங்க இருப்பாங்க மேடம்னு சொல்லிட்டு அவங்க பாவம் பக்தியில நல்லா முன்முறமா மூழ்கி போய் பிரேயர் பண்ணிட்டு இருக்க அங்க போயிட்டு இதை ஓபன் பண்ணி விட்டுருதுங்க. அவ்வளவுதான், அந்த கருப்பாம்பூச்சியை பார்த்துட்டு மோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிக்க இப்ப அந்த மோரிஸ் யாருன்னு காட்டுறாங்க. பார்ட் ஒன் பார்த்தவங்களுக்கு இவன பார்த்த உடனே யாருன்னு தெரிஞ்சிடும். நம்ம ஹீரோயினும் அந்த பிரீஸ்டோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலாக்குன்ற பேய் கூட சண்டை போடும் போது இவன் உதவி பண்ணிருப்பான், முக்கியமா நம்ம ஹீரோயினே அந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்திருப்பான். சரி இவன் என்ன இந்த ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போதைக்கு இவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல ஒரு ஹேண்டி பாயா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் மெயின்டெனன்ஸ் வேலையில இருந்து எல்லா வேலையும் பார்க்கக்கூடியவன். அதே ஸ்கூல்ல கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரும் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து நம்ம மோரிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே கை காட்டுறான், அவங்களும் கை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு தெரியுதா, நார்னியா படத்துல சூசன் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாங்க. இதுல வந்து கேட் ஒரு டீச்சரா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் இருக்கா, சிங்கிள் மதர் தான். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சிலே தங்கி பாடம் எடுக்கிறாங்க, கூடவே பொண்ணுக்கும் சேர்த்து பாடம் எடுத்துக்கிறாங்க. சோ இப்படி நமக்கு கேரக்டர்களை இன்ட்ரோ கொடுக்க இந்த சோஃபிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும். கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. சோ இப்ப என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையா இவ பண்ண பிரேஸ்லெட் ஒன்று எடுத்துட்டு வந்து இப்ப நம்ம மோரிஸ்க்கு கொடுக்க. அப்ப அந்த அராத்து பொண்ணு குறுக்கல வந்துடுறா. அவ அந்த பிரேஸ்லெட்டை புடுங்கி வச்சுக்கிட்டு என்ன உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்றியா அப்படி இப்படின்லாம் கலாய்க்க மோரிஸ்க்கு சமக்கும் வருது. ஆனா எப்படி ஒரு குழந்தைய போட்டு அடிக்க முடியும்? சோ அதனால மிரட்டலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த நேரம் பார்த்து மேடம் வந்துடுறாங்க. அவங்க வந்து பசங்க எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இப்ப நேரம் நம்ம மோரிஸ் கிட்ட வந்து ஒழுங்கா அந்த கரப்பாம்பூச்சிங்க இதுக்கப்புறம் வரவே வராத மாதிரி கிளீன் பண்ணு, புரியுதா? இவனை வந்து ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நேரம் சோஃபியா கிட்ட வந்து அவகிட்ட இருந்து அசால்ட் அடிச்சுட்டு இந்த பிரேஸ்லெட்டை இது என் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, ரொம்ப தேங்க்யூ கேப்டன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா பேசி நம்ம சோஃபியாவை அனுப்பி விட்டுற. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இந்த அராத்து கும்பலங்களை தான் காட்டுறாங்க. அதுங்க வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா வெளியில நின்னுகிட்டு யாரையோ கலாச்சிட்டு இருக்குங்க. அது பொண்ணு வேற யாருமே கிடையாது, பக்கத்துல இருக்கக்கூடிய பேக்கரியில வேலை செய்யற ஒரு பொண்ணு. அவ தினமும் இந்த ஸ்கூலுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு போகக்கூடியவ. சோ அந்த மாதிரி தான் வந்து இப்ப சப்ளை பண்ணலான்ட்டு வரா. முதல்ல தட்டி தட்டி பாக்குறா, யாரும் திறக்கிற மாதிரியே இல்ல. கொஞ்ச நேரத்துல கதுவு அதுவா ஓபன் ஆகுது. இவளும் போயிட்டு அவ வழக்கமா வந்து வைக்கக்கூடிய இடம் தான் ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு இவளா வச்சிருவா. சோ அந்த மாதிரி வச்சுட்டே இருக்கும் போது இப்ப சடனா அவளுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. உள்ள யாரோ சோக் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதாவது என்னன்னா தொண்டையில குத்திக்கிட்டு வாந்தி எடுப்பாங்க தெரியுமா? சோ அந்த மாதிரி யாரோ சோக் ஆயிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்க, ஹலோ யாரு யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. பார்த்தா அங்க நின்னுட்டு இருக்குது நம்ம மோரிஸ். அவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கும் புரியல, இந்த பொண்ணுக்கும் புரியல. இப்ப சடனா மோரிஸ் திரும்பி பார்க்க அங்கிருந்து பயந்தடிச்சு கீழே விழுந்து இந்த பொண்ணு ஓடி நேரம் இந்த இடத்த விட்டு ஓடிலாம்னு சொல்லிட்டு டோர் கிட்ட வரும்போது படால்னு டோர் இப்படி சாத்திக்கமா. அவ்வளவுதான், திரும்பி பாக்குறா, பார்த்தா அந்த வேலா பேய் கண் முன்னாடி வந்து நிக்குது. இவ கத்துறா கதறா, ஆனா இவ சவுண்ட் யாருக்குமே கேட்கல. இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பேய் வந்து இந்த பொண்ணுடைய கழுத்தை புடிச்சு அப்படியே செவத்துல வச்சு தூக்க அப்படியே இந்த காட்சி ஒரு ட்ரீமா வந்து நம்ம ஹீரோயின் துடிச்சு எழுந்துக்கிறாங்க. அப்படி எழுந்துக்கும் போது பின்னாடி ஒரு உருவம் இருக்கு, சிஸ்டர் அரியன் உங்களை யாரோ பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வேற அந்த உருவம் சொல்லிட்டு அது பாட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து யார் அடுத்த ராத்துல நம்மள தேடிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவங்க காரிடோர்ல நடக்கிறாங்க. அப்படி நடந்து வரும்போது பார்த்தா பின்னாடி மோரிஸ் நின்றுட்டு இருக்கான், ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நின்று இருக்கான். இவங்க திரும்பி பார்த்துட்டு மோரிஸ் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே ஒரு செகண்ட் இவன் ஒரு மாதிரி முகத்தை பண்ணிட்டு காப்பாத்துங்க சிஸ்டர் அப்படி சொல்லிக்கிட்டு இப்படி வாயை திறக்கிறான். அந்த வேலை பேய் மாதிரி அடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இதுவும்
அதுவும் சேர்த்து தான் நம்ம ஹீரோனுக்கு கனவா வந்திருக்கு போல இருக்கு. மூக்குலேருந்து ரத்தம் வேற ஊத்துது. பக்கத்தில் டெபரா வந்து ஹே என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்லிட. இப்போ அப்படியே கட் பண்ணி விடுஞ்சா, நேற்று கனவுல வந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து உங்களை பார்க்கறதுக்கு விசிட்டர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் நம்மளை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் நடந்து வந்து பார்த்தா போப்பே இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெபரா நின்னுகிட்டு பணிவிடைகள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த போப் வந்து வாங்க ஐரின் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பக்கத்தில் இருக்கிறவன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். கரெக்டாக ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து இந்த இன்சிடென்ட் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பல ஊருங்களில் இருக்கக்கூடிய சர்ச்சில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்களை தான் சொல்கிறாங்க. ஒரு சர்ச்சில் என்னன்னா ஒரு நன்னு வந்து தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒரு ஃபாதர் அவர் வந்து மாஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ரோசரியை வச்சுக்கிட்டு அவர் கழுத்து அறுத்துக்கிட்டு இறந்து போயிருக்காரு. அப்புறம் ஒரு சிஸ்டர் தூக்கு போட்டுட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ ஃப்ரான்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தோம் இல்லையா, பறந்து எரிஞ்சு செத்து போனார். அவருடைய ஃபோட்டோ இதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இதெல்லாம் மறுபடியும் நடக்குது அப்படின்ற மாதிரி போப் சொல்ல, இல்லை என்னால் முடியாது என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்ன அடுத்த செகண்ட் பின்னாடி இருக்கிற டெபோரா கண்களை தான் காட்டுறாங்க. அப்படின்னா அந்த நன்னு இவங்க தான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவளுக்கு உண்மை தெரிஞ்சிடுது. பட் இருந்தாலும் அமைதியாக நடக்கிறத மட்டும் பார்த்துட்டு இருக்கா. நீங்க தான் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், ஏன்னா நீங்க பண்ண மேஜிக் அப்படி அந்த அதிசயத்தை நீங்க மறுபடியும் பண்ணி ஆகணும். அதை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். அது அடுத்து எங்க போகுது, அதுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன் நீங்க அந்த பிரீஸ்ட் அனுப்பலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் இப்பதான் ரீசெண்டாக காலரால இறந்து போனாரு. அந்த சர்ச்சில் நீங்க என்ன பார்த்தீங்க, எப்படி போராடினீங்க, இதை பத்திலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க பண்ண அதிசயத்தை மறுபடியும் நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்ப போ ஒரே போடா போட்டுற. அவ்வளவுதான், வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் இப்போ மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக கிளம்புறாங்க. அப்படி இவங்க கிளம்பி ட்ரெயின்ல போயிட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு குறுக்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த டெபரா பொண்ணும் கூட ஓடி வந்துடா. இவங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கு உதவி பண்றதுக்காக தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப எந்துவா வந்து ஆர்வக்கோளாரா வந்து இவங்க உட்காந்துக்க, ஐயோ உங்களுக்கு புரிய மாட்டுது, நான் ஒன்னும் ட்ரிப்புக்கு போல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு வந்து அப்பத்துல இருந்து பல சந்தேகங்கள், அதுக்கெல்லாம் உண்மை தெரியுமான்றதுக்காக தான் இந்த பொறுப்புக்கே நான் வந்தேன். கடவுள் அவருடைய ரத்தத்தை ஒயினா மாத்தி கொடுத்தாருன்றாங்க. வெறும் தண்ணியை தொட்டு அதை ஒயினா மாத்தினாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டதுன்னு போது அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க நம்பினா மட்டும்தான் உண்மை தெரியும். 1% கூட அது போய் கிடையாது, அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நீங்க நம்பினா மட்டும்தான் மிராக்கலே நடக்கும். முதல்ல நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், முதல்ல நீங்க சர்ச்சுக்கு போங்க, இல்லைன்னா உங்களை அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. ஆனா டெபரா கேட்கற மாதிரி இல்ல, நானும் கூடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட. இப்ப அப்படியே கட் பண்ணி அங்கிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கூலை தான் காட்டுறாங்க. கிளாஸ் நடந்துட்டே இருக்கும்போது மோரிஸ் உள்ள வரா. என்னன்னு பார்த்தா கேட் டீச்சர் ஆல்ரெடி கூப்பிட்டுருக்காங்க, ஏதோ ஒரு கதவு ஓப்பன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதனால மெயின்டைன் பண்றதுக்காக இந்த டைம் பாத்தி வருவார. அதனால டீச்சர் என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி போகும்போதே சோஃபியா கிட்ட வந்து சில புக்குங்கெல்லாம் கொடுத்து என்னுடைய ஆஃபீஸ் ரூம்ல வச்சிருமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. பசங்களாம் போனதுக்கு அப்புறமா நம்ம மோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கதவை ரிப்பேர் பண்ற சாக்ல நம்ம கேட் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வெஞ்சு வெஞ்சு பேசிட்டு இருக்க, ஏன்னா கேட்டனா இவருக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ட்ரை ஏதோ ஒன்று இவரு இங்க ட்ரை பண்ணிட்டு இருக்க, புக்கு வைக்க போன சோஃபியா தான் காட்டுறாங்க. அவ புக்கை வச்சுட்டு திரும்பினா அந்த அராத் கேங்க வந்துருச்சு. சோஃபி பயப்படுறா ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, ஆனா அந்த பசங்க வந்து ஏய் சோஃபி நான் நீ எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே இருக்க, எப்பவுமே அவனை கலாச்சிட்டே இருப்பாங்க, நீயும் என் ஃப்ரெண்டு தாண்டி என் கேங்க்ல உன்னையும் சேர்த்துக்கலாம்னு இருக்கும் தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நைஸா பேசி வாய விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியாவை கூப்பிட, சோஃபியாவும் நம்பி பின்னாடியே போயிடறா. எங்க கூட்டின்னு வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதே ஸ்கூல்ல யாருமே போக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி ஒன்று இருக்கும், செயினெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்துட்டு இந்த பசங்க வா உள்ள போலான்னு கூப்பிட, இங்க மேடம் உள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே போது அவங்க கிடக்குறாங்க, மேடம் வா உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சோஃபியாவை இதுங்க உள்ள கூட்டு போயிட, ஒரு டோர் அதை சங்கிலியால போட்டு லாக் பண்ணிருப்பாங்க, அதுலயும் ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப் வழியா இப்ப இதுங்க எல்லாம் உள்ள போக நம்ம சோஃபியாவும் நம்பி உள்ள போயிடுற. அந்த இடமா உள்ள போய் பார்த்தா தூணெல்லாம் சாஞ்சு போய் கிடக்குது, ஒரே ஒட்டடையா இருக்கு, பல வருஷமா பராமரிப்பே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அறை மாதிரி இருக்கு. அதுக்கு நடுவுல இதுங்க மூணும் ஒரு கண்ணாடியில ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும், கலர் கலர் கண்ணாடியால பண்ண ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நிக்க. இந்த பொண்ணு வந்து நின்ன உடனே இது ஒரு விளையாட்டு, சாத்தான பாக்குற விளையாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுதுங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் பயப்படுறா, இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு இடத்துல நிக்க வச்சு, இங்க பாரு இந்த கண்ணாடி தெரியுதுல அதுக்கு நடுவுல அந்த ஆடு இருக்கு இல்லையா, கரெக்டா ஒரு டேல ஒரு பெர்ஃபெக்டான டைம்ல அந்த ஆடுடைய கண்ணு ஒளிர ஆரம்பிக்கும், அப்போ அந்த சாத்தான உன்னை பார்க்கும். ரூமர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அது உன்னை பார்க்கும் போது அதை நீ கண் சிமிட்டாம பார்க்கணும், கண்ணை சிமிட்டிட்ட அசைஞ்சிட்ட உன்னை தேடி அந்த சாத்தானே ஆடு உருவத்துல இருக்கக்கூடிய ஒரு பேயா உன்னை தேடி வரும், சோ பாரு தைரியமா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூரிய வெளிச்சம் வந்து அந்த கண்ணாடியில படுது. அப்படி படும்போது அந்த ஆட்டுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா சகப்பா மாறுது. அதை இப்போ இந்த அராத்துங்க சொன்னதெல்லாம் கேட்டு பயந்து போய் நம்ம சோஃபி நின்று பார்த்துட்டு இருக்க, அப்படியே அம்போன் விட்டுட்டு ஓடி போயிடுதுங்க. பாவம் சோஃபியா பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா, அவ்வளவு ஓடவும் முடியல, ஏன்னா அப்படி சொல்லிட்டு போயிருக்கீங்க பிசாசு வந்துடும் பேய் வந்துடும் சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த பொண்ணு இப்படி அசையாம நின்று பார்த்துட்டே இருக்கும் போது அப்ப அந்த வேளாக் பேய காட்டுறாங்க சோஃபிக்கு பின்னாடி, அது அப்படியே நின்று நம்ம சோஃபியே தின்னுற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அவ்வளவுதான், இதுக்கு மேலே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ சோஃபி ஓட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த டோர் கிட்ட வந்துடா, இன்னும் கொஞ்சம் விட்டா தப்பிச்சிருப்பா, ஆனா அந்த அராத்துங்க அப்படியே அந்த டோரை லாக் பண்ணிடுதுங்க. அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும், பாவம் குழந்தைக்கு நெஞ்செல்லாம் பக்கு பக்கு
தெரியுது. யாராச்சும் வந்து தன்னை காப்பாத்திட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படி கத்திட்டே இருக்கும்போது அப்ப பக்கத்துல இப்படி ஒரு உருவம், துணியால மூடப்பட்ட ஒரு சிலை மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்ப சடனா இப்படி நடந்து கிட்ட வருது. அப்ப டக்குன்னு டமால்னு கதவை திறந்துக்கிட்டு நம்ம மோரிஸ் வந்து சோஃபியை காப்பாத்திடுறான். அந்த பொண்ணுங்களை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறான். ஆனா அதுங்க கொஞ்சம் கூட மதிக்காம அதுங்க பாட்டுன்னு ஓடி போயிடுதுங்க. சோ இப்படி இங்க காட்சிகள் பரபரப்பு ஆயிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோன்னு தான் காட்டுறாங்க. சிஸ்டர் ஐரினோ டெபராவும் இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, முதல் சீன் நடந்ததுல பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சர்ச் அங்கதான் வந்திருக்காங்க. நடந்த எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நன் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போயிட்டு இந்த தான் அந்த ஃபாதர் எரிஞ்சு இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எங்க அந்த சர்ச், அந்த மிடில் ஆஃப் த சர்ச்சை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அங்க நின்னு பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க வாய்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு ஒரு காட்சியாவே தெரியுது. அந்த எரிஞ்சு இறந்த போனா தெரியுமா, அவர் அங்க பேய் மாதிரி நின்னுக்கிட்டு நம்ம ஹீரோனையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு சின்ன பையன் வர மாதிரி இருக்கு. அவன் வந்து இந்த ஜபமாலை கொடுக்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்து அப்படியே உதறிட்டே இருக்கும்போது அப்ப டக்குன்னு டெபரா வந்து தடுக்கிறாங்க. சிஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, சோ இதெல்லாம் இலூஷனா வந்தது அப்படின்றது நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரும்போது டக்குன்னு இந்த இறந்து போன ஃபாதருடைய ரூமை காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த ரூமுக்கு அந்த சிஸ்டரும் கூட்டு போறாங்க. அங்க ஏதோ ஒன்று அந்த சிஸ்டர் தேடிட்டே இருக்கும்போது அப்போ டெபரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோவை பாக்குறாங்க. பாக்கிறதுக்கே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. ஒரு லேடி நிக்கிறாங்க, அவங்க கையில ஒரு பிளேட் இருக்கு. அவங்க கண்ணை நோண்டியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ல வச்சிருக்காங்க. ரொம்ப கிரீப்பியா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்பதான் அவங்களை பத்தி சிஸ்டர் ஐரின் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேர் சென்ட் லூயிஸ் தான். இவங்களை பேகன்ஸ் சொல்லக்கூடியவங்க உயிரோட எரிச்சு சாகடிக்க ட்ரை பண்ணாங்களாம். ஆனா அந்த இடத்துல அந்த நெருப்புல கூட அவங்க சாகலையா, அப்படியே பறந்தாங்களாம் அந்தரத்துல. அதாவது அவங்கள சாகடிக்கவே முடியலையா. ஆனா இப்படிப்பட்டவங்களையும் அவங்க சாகடிச்சிருக்காங்க. எப்படின்னா அவங்களை சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்ணை புடுங்கி எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களை கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட் லூயிஸை பத்தி நம்ம ஹீரோன் இப்ப சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அங்கிருந்து அந்த நன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாதர் இறந்து போன ஃபாதருடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இது நடக்கும்போது வேற அரிசி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோன் கேட்க, ஆமா ஜாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர் பாய் இருந்தான் போது அவன் எங்க போய் பார்க்கலான் போது அவன் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சர்ச் பக்கமே வரல. அவங்க அம்மாவும் வந்து பேச விடல எங்களை எல்லாருமே. அவன் கண்டிப்பா தெருக்கல்ல ஃபுட்பால் தான் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற யாராச்சும் இங்க இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோன் கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது சொல்றாங்க, ஆமா இங்க ஒரு ஹேண்டி பாய் இருந்தான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவே வந்து அவன் காணாம போயிட்டான். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் சீன் முடியும் போது ஒருத்தன் பெட்டியை தூக்கிட்டு வெளில போயிருப்பான் தெரியுமா, அவனை பத்தி தான் சொல்றாங்க போல இருக்கு. ஆக்சுவலி அவன் ஒரு டிராவலர், ரொமேனியால இருந்து வந்தான். அவனை நாங்க எப்படி கூப்பிடுவோம்னா பிரான்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா பார்ட் ஒன்ல அப்படிதான் அவனை கூப்பிடுவாங்க. சோ செம்ம ஷாக்கு நம்ம ஐரனுக்கு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. பார்ட் ஒன்ல அந்த பேயை ஓட்டுனதுக்கு அப்புறமா இவனை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து அடுத்து என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அவன் வந்து நான் டிராவல் பண்ண போறேன், டிராவல் பண்ணி நிறைய விதைகளை சேகரிக்க போறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விதைகள்லாம் வந்து விதைச்சு நான் ஒரு பெரிய விவசாயி ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா இதுல என்ன நம்ம ஐரின் இப்ப ஆபத்தா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்பதான் டெபரா கிட்ட ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. அந்த வெலாக் பேய பார்ட் ஒன்ல இவங்க அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ நல்லா அந்த பேய் கிட்ட ஒரு சீன்ல மாட்டியிருப்பாங்க. அப்போ பிரான்சி தான் வந்து காப்பாத்திருமா ஒரு நிமிஷம் அப்படி நினைச்சு பாக்குறாங்க. அப்படின்னா அந்த சாத்தான இவங்க அழிக்கவே இல்லை, அந்த சாத்தான் பிரான்சி உடம்புக்குள்ளதான் போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப நம்ம ஹீரோன் கண்டுபிடிக்க அப்படியே கட் பண்ணி இப்ப பிரான்சியை தான் காட்டுறாங்க. அதாவது மோரிஸை காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல செடிகளை நட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு கேட்டு வராங்க, வந்து பொண்ணு சொன்னா நடந்த எல்லாத்தையுமே சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் ரொம்ப சாதுவா தான் பேசிட்டு இருக்கான். என்னன்னா இவனுக்குள்ள அந்த பேய் இருக்குது இவனுக்கே தெரியல போல இருக்கு. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்க அதை தூரத்துல இருந்து சோஃபியாவுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து ரெண்டு பேரும் இவங்க ஃப்ரெண்ட்லியா பேசுறது இவளுக்கு பிடிக்கும் போல இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது. சோ அப்படியே அந்த பொண்ணு பார்த்து சந்தோஷப்பட்டே இருக்கும்போது அப்ப சன்னா அவங்க அம்மா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற அடுத்த செகண்ட் இந்த மோரிஸை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே மேல பாத்துட்டு ஒரு மாதிரி உதறிட்டு இருக்கான். இதை பாக்குறா மோரிஸ் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்கும்போது அப்ப கரெக்டா நடுவில் வந்து இவங்க அம்மாவுடைய குரல் கேக்குது. அதனால அதை பெருசா கண்டுக்காம அங்கிருந்து இவ போயிடுறா. சோ இப்படி நம்ம மோரிஸ் உடம்புக்குள்ள தான் அந்த வேலாக் பேய் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டு இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. அவங்க இன்னும் பிரான்ஸ்ல தான் இருக்காங்க. அன்னைக்கு நைட் அங்க தங்குறதுக்காகவே ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணிருப்பாங்க. அந்த புக்கிங்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும் போல இருக்கு. அதை வந்து டெபரா அங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருக்க அப்ப தனியா வெளியில வந்து நம்ம ஐரின் நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி அப்படியே நடந்துகிட்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. அடுத்து என்ன பண்ண போறோம், எங்க போறோம் அப்படின்னு பாத்துட்டே இருக்கும்போது அப்ப அந்த இடத்துல சில பசங்க தெருக்கல்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கத பாக்குறாங்க. அதுல ஒருத்தன் அந்த பையன் ஜேக். அவனை பார்த்த உடனே முதல்ல இவங்க போயிட்டு தன்னை பத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேக்குறாங்க, அன்னைக்கு ராத்திரி நீ அதை பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவனும் பயத்தோடவே வந்து ஆமா நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் அந்த கேள்வி கேக்குறாங்க, உங்ககிட்ட எப்படி அந்த ரோசரி வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் பயந்துட்டேன், நான் பயந்துட்டு அவரை பார்த்துட்டு நான் பயந்துட்டேன், அதனால தான் நான் அதை எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் விளையாடுற பசங்க கூட ஓடி போயிடறான். இவங்களுக்கு வந்து டீடைல்ஸ் பத்தல, அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப அந்த பையனை நில்றா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போக அந்த பையனும் சந்து சந்தா ஓடுறான். அப்படி ஓடி போனவன் கடைசியில மறைஞ்சே போயிடறான். இதுல நம்ம ஹீரோனுக்கு எங்க ஓடி வந்தோம் எந்த தெருவில் இருக்கும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம மூச்சிட்டு இருக்கும் போது
அப்போ ஒரு புத்தக கடை இருக்கு. திடீர்னு அந்த புக்குங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா புக்குங்களுடைய பேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பேட்டர்ல திரும்ப ஆரம்பிக்குது. அதை பயத்தோடவே நம்ம ஹீரோயின் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்படி கவனிக்கும் போது தான் தெரியுது அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு பேஜா பொழந்து கடைசியில அந்த வேளா கூடிய உருவத்துல வந்து நின்றுட்டு இருக்கு. அந்த வேளா தன்னை காட்டுது பொழுது நம்ம ஹீரோயினுக்கு, ஆமா இங்க இருக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரி காட்டுது. நம்ம ஹீரோனை வந்து பொறுமையா கிட்ட போயிட்டு அப்ப வேளா தானா அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் போது கப்புன்னு வந்து கழுத்தை பிடிக்குமா இப்படி. அவ்வளவுதான், அந்த வேளா கழுத்தை பிடிச்ச அடுத்த செகண்ட் நம்ம ஐரீனுக்கு சில காட்சிகள்லாம் வருது. அந்த காட்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு, அதுல யாரோ ஒரு பொண்ணை எரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோவை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, சென்ட் லூயிஸ் சொல்லிட்டு அவங்க தான் நிக்கிறாங்க போல இருக்கு. அந்த இலூஷன்ல நெருப்பு பக்கத்துல அவங்க நிக்கிறாங்க, அவங்கள எரிக்க முடியல. அதனாலே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து கண்ணுலயே நச்சு நச்சுன்னு குத்துறான். அப்படி குத்தி முடிச்ச அத்த செகண்ட் அவங்க அப்படியே முட்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில ஒரு சின்ன மெட்டல் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அவங்க கண் அப்படியே ஒளிருது. இப்படிப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. பாத்துட்டு அப்படியே மயங்கி புத்துன்னு கீழே விழுறாங்க. நல்ல வேலையா நம்ம ஹீரோயின டெபரா தேடிக்கிட்டு கரெக்டான இடத்துக்கு வந்துடுறாங்க. சோ அதனால ஹீரோயின் அவங்க ஒரு வழியா காப்பாத்த இங்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க அந்த மேடம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். எங்க இருந்துனா அந்த தடை செய்யப்பட்ட அந்த மூடப்பட்ட இடத்துல இருந்து தான் இந்த சவுண்டே வருது. இடமே ஜிலோன்னு இருக்கு, நடு ராத்திரி வேற பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மீறி என்னடா சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போறாங்க. உள்ள போனவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. சோ இப்படி பாத்துக்கிட்டே சரி கிளம்பலாம் இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பினா இப்படி ஒரு உருவம், ஒரு ஆல்டர் பாய் மாதிரி. அதை பார்த்த உடனே இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா சிட்ரிக், இவங்க பையன். போர்ல பாம்பு போடும்போது அவன் இந்த இடத்துல தான் இருந்திருப்பான், இங்க தான் இறந்து போயிருப்பான். ஆனா அவனுடைய உருவத்தை இப்ப இப்படி பாத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே சிட்ரிக் சிட்ரிக் சொல்லிட்டு கிட்ட வர அப்ப அவன் ஷோல்டர்ல ஒரு கை இருக்கு, வேற யாருமே கிடையாது. அந்த வெலாக்து அது அப்படியே பிடிச்சி அந்த பையனை அவங்க கிட்ட தள்ளி விட அவ்வளவுதான். அவன் கையில இருந்த அந்த தூபம் போடுறது ஒண்ணு இருக்கும், வச்சு வெலாசரம் அடி அடி நடிச்சு அந்த இடத்துலயே அந்த மேடம் அந்த வெலாக் வந்து மர்டர் பண்ண அப்படியே கட் பண்ணா இங்க ஐரின் கண்முழிக்கிறாங்க. டாக்டர் அப்பதான் வந்து பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போக கண்முழிச்ச நம்ம ஐரின் பயங்கர பாத்துட்டுமா அந்த விஷயத்த, அவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு என்ன தேவை, அந்த சாத்தானுக்கு என்ன தேவைன்றது கண்டுபிடிச்சேன். அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி மிக்க ஒரு பொருள் தேவைப்படுது. அது மட்டும் அதுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் மோரிஸை வச்சு தான் பண்ணிட்டு இருக்குது, அவனை வச்சு தான் அந்த ஒரு பொருள் எடுத்து தேடிட்டு இருக்குது. அதுக்கு மட்டும் அந்த சக்தி மிக்க பொருள் கிடைச்சிடக்கூடாது, கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க டென்ஷன் ஆக, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் காம் டவுனா இருங்க. நீங்க மயக்கத்துல இருந்தப்போ அந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாங்க, ஜேக்க சொல்றாங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோசரியை கொடுத்துட்டு போனான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அந்த ரோசரியில ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன், இந்த சிம்பிளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த மர்டர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த வேலைக்கால அந்த போட்டோஸ்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதுல ஒரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா சேம் ரோசரி சேம் சிம்பிள் இருக்கு. இதை பார்த்த உடனே ஐரின் வந்து இந்த சிம்பிள் மட்டும் நம்ம என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம அடுத்து பண்ண வேண்டியது என்னன்றதையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோன் சொல்ல அப்படியே கட் பண்ணி இங்க ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த இறந்து போன மேடமுடைய பாடியை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எடுத்துட்டு போறாங்க. எஸ் கேட் வந்து அந்த பக்கமா போயிருக்காங்க, மேடம் இறந்த நிலைமையில இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து பாடியை எடுத்துட்டு போக அப்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப பயந்து போயிட்டு சோஃபியா வேணா எங்க தெரியும் காணும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதை யார்கிட்ட சொல்றாங்க பாருங்க, அந்த மோரிஸ் கிட்டே சொல்றாங்க. பாவம் அவங்களுக்கு தான் தெரியாதே, அவன் உடம்புல தான் அந்த பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஈவன் அவனுக்கே தெரியாது. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி சரி நான் எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன், அவன் கண்டிப்பா வந்து லைட் ஹவுஸ்க்கு தான் போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்கூலுக்கு நடுவுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு தான் வராரு இந்த மோரிஸ். வந்து பார்த்தா அந்த லைட் ஹவுஸ்க்கு அடியில வந்து நிறைய ஒயின் பேரல்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நடந்து போய் பார்த்தா அங்கதான் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ எதையோ பார்த்துட்டு இருக்கா, ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு இருக்கா போல இருக்கு. இந்த ஸ்கூல்ல ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுல மோரிஸ் வேற அப்பப்போ உதறிட்டு இருந்தது. அந்த ரூம்ல வச்சு வேலைக்கும் வந்து நேருக்கு நேர் இவ வேற சந்திச்சிருக்கா இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்த்துன்னு பயந்து உட்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து மோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவன் மோரிஸா தான் இருக்கான். அட்வைஸ் பண்ணி அதான் நானு அம்மாலாம் இருக்கோம்ல, அதெல்லாம் மீறி யார் ஒன்று என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நல்லா சாஃப்டா பேசி அந்த பொண்ணை அங்கிருந்து கூட்டு போயிட இந்த இடத்துல இருந்து இந்த கதையானது பரபரப்பரன்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க அவங்க நேரம் எங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை சேர்ந்த ஒரு ஆர்கேவுக்கு தான் வந்திருக்காங்க. சர்ச்சு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பெரிய லைப்ரரி மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அந்த சிம்பிளை பத்தி விசாரிக்கும் போது தான் அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியன் அந்த சிம்பிளை பத்தி விளக்க ஆரம்பிக்கிறார். இந்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை சேர்ந்தது, சென்ட் லூயிஸ் உடைய ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் சென்ட் லூயிஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து இலூஷன்ஸை நினைச்சு பாக்குறாங்க நம்ம ஹீரோயின். அதெல்லாம் கோர்வையா கோத்து டக்குன்னு வந்து அந்த டீமனுக்கு என்ன வேணும்ன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சென்ட் லூயிஸ் உடைய கண்கள் அப்படின்னு சொல்லும் போது டெபராக வந்து சந்தேகம், எதுக்காக ஒரு சாத்தான் வந்து ஜஸ்ட் ஒரு பேர் ஆஃப் கண்ணு தேடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் டக்குன்னு லைப்ரரியன் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த சென்ட் லூயிஸ்
மூவிஸ்ன்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சாகடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியல. ஆனால் கடைசியாக பேகன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க கண்ணை நோண்டி எடுத்து அதுக்கப்புறம் தான் சாகடிச்சிருக்காங்க. அப்படி சாகடிக்கும் போது இந்த சென்ட் லூயிஸ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில பேர் தப்பிச்சிட்டாங்க. அவங்க கையில் தான் அந்த கண் இருந்திருக்கணும், அவங்க தான் அந்த கண்ணை பாதுகாத்து இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இது எதுக்கு வந்து இந்த பேய்க்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் சொல்கிறார், நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த சாத்தானானது, இந்த வேலாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த சாத்தான் ஃபர்ஸ்ட் சாத்தானா கிடையாது, அவ ஒரு ஏஞ்சலா இருந்தவ அப்படின்ற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போறாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னும் போது, ஆமா, கடவுளால உருவாக்கப்பட்ட ஏஞ்சலா இருந்த அவகிட்ட இருந்த தீய சக்தியினால கடவுள் அவளை தண்டிச்சு அமிச்சாரு. அப்படி அனுப்பும் போது ஒரு ஏஞ்சலுக்குன்னு கொடுக்கப்பட்ட சக்திகளை எல்லாத்தையும் பறிச்சு தான் அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறமா தான் அவ ஒரு கொடூரமான சாத்தானா உருமாறினான். அப்படி மாறினவ இதுநாள் வரைக்கும் சென்ட் லூயிஸுடைய பிளட் லைன்ஸை வேட்டையாடிட்டு இருக்கா. ஏன்னா அந்த கண்கள் ஒரு அற்புதமான ரிலிக், அப்பேற்பட்ட ரிலிக்குடைய சக்தி வந்து ஒரு கடவுள் கைக்கே வந்து அதிகமானது. அந்த மாதிரியான ஒரு பவர் சாத்தான் கைக்கு மட்டும் போச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இப்ப அந்த லைப்ரரியன் சொல்ல, அந்த கண்கள் இருக்கக்கூடிய கைகளை பொறுத்து அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த கண்கள் நீ கண்டுபிடிச்சனா முன்னாடி நீ அதை வச்சு அதிசயம் பண்ணலாம். அதாவது பார்ட் ஒன்ல வந்து அந்த பேய கடவுளுடைய ரத்தத்தை வச்சு அழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான அதிசயத்தை நீ பண்ணலாம். சோ அது முதல்ல யார் கைக்கு கிடைக்குதுன்றதுதான் விஷயமே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அதை நாங்க எங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெபரா கேட்குறாங்க. அப்படி கேட்ட அடுத்த செகண்ட் அவர் ஒரு சில பேஜஸ் எல்லாம் புரட்ட ஆரம்பிக்கிறாரு. சென்ட் பால்னு சொல்லக்கூடிய ஒரு மாங்க், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் லூயிஸுடைய பிளட் லைனில் வரக்கூடியவர் தான். கடைசியாக அவர் கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் இருந்திருக்குது. அந்த கண்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல பத்திரமாக புதைச்சி வச்சிருக்கிறதா வேட்டிகனுக்கு அவர் லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ அப்படியே அந்த லெட்ஜரில் வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது மூணு இடத்துக்கு அதுக்கப்புறமா அப்படி அப்படியே கை மாறி இருக்குது, போருக்கு முன்னாடி போருக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே மாறி கடைசியில் எங்கே வந்து கை வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அது இப்போ ஒரு போர்டிங் ஸ்கூலாக இருக்குது, இங்கேருந்து ஒரு 10 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது போர்டிங் ஸ்கூலா, ஸ்கூலுக்குள்ளே பேயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க ஷாக்காக அப்படியே கட் பண்ணி இப்போ அந்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அந்த பேயை உள்ளே வச்சுட்டு இருக்க மோரிஸ் இப்போ யார் கூட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் கேட் கூடியும் அவங்க பொண்ணு சோஃபியா கூடயும் தான் இருக்கான். ஒரு சின்ன டின்னர் மாதிரி கெட் டுகெதர் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அங்கே உட்காந்துன்னு குக் பண்ணிட்டு இருக்க அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் பாட்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக பேய் கூட இவங்க பார்ட்டி பண்ணிட்டு இருக்க, இங்கே அப்படியே கட் பண்ணி ஆன் த வேல செம்ம வேகமாக ஸ்கூலை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் டெபராவை தான் என்னையும் புரிஞ்சுக்காதப்போ என் அம்மாவையா புரிஞ்சுப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு பைத்தியம் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அவங்களை என் கண் முன்னாடி பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க அப்படின்ற ஒரு சீனை வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோயினிங்க ரெஜிஸ்டர் பண்ண, இவங்க ஏன் இதெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனா இது இருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் மோரிஸ், இப்போ திடீர்னு அப்படி நில குழஞ்சி பொத்துன்னு கீழே உட்காடுறான், பயங்கரமா இரும்பவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தா கேட்டு என்ன பண்றாங்கன்னா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷோல்டர்ல கை வைக்க அவனுடைய ஷர்ட் லைட்டா விலகுது. அப்படி விலகும் போது அவனுடைய கழுத்து பின்பகுதியில தலைக்கீழ இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கு. பொதுவாக இது ஈவலுடைய சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பார்த்த அடுத்த செகண்ட் நீங்க கேட்டு வந்து ஒரு மாதிரி அப்படி ஷாக்காக அப்படி சோஃபியை தான் காட்டுறாங்க. சோஃபிக்கு பின்னாடி ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்கும், அந்த ஃப்ரேம்ல வந்து இதுக்கு முன்னாடி வேற ஏதோ படம் இருந்திருக்கும், ஆனா இப்போ அந்த விளாக்குடைய படமானது அங்க இருக்க அப்படியே அந்த போட்டோவை உடச்சுக்கிட்டு அந்த விளாக் போய் இப்ப கத்த அவ்வளவுதான் ஓடு. இப்ப மோரிஸ் தான் ஒரு கையில கேட்டையும் இன்னொரு கையில சோஃபியும் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்குள்ளதான் அந்த பேய் இருக்கு ஆனா அது தெரியாம இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறன்னு பேர்ல தர தரன்னு இழுத்துக்கிட்டு ஓடி வர கரெக்டா இப்ப லாபியில நம்ம ஹீரோ நின்று கொடுக்குறாங்க. வந்து பார்த்துட்டு மோரிஸ் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினை இந்த இடத்துல பார்த்த உடனே சிஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனி உங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட் கிட்டையும் சோஃபி கிட்டையும் சிஸ்டர் வந்துட்டாங்க அவங்க நம்மள காப்பாத்துவாங்க அப்படின்னு இவங்க சொல்லிட்டே இருக்க, இங்க இவங்க மோரிஸ் மோரிஸ்ன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தவங்க சடனா கோவப்பட்டு முதல்ல அவங்களை விட்டு தள்ளி நில்லு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதை கேட்டவன மோரிஸ் அப்படி கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே ரெண்டு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறான். அது நீ தான், அது உனக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் கண் கலங்கிக்கிட்டு, எல்லாம் என்னால தான், என்ன இன்னைக்கு நீ காப்பாத்த வந்தல அப்பதான் இது நடந்திருக்கு, அது உனக்குள்ளதான் இருக்கு மோரிஸ் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, அதை சொன்ன அடுத்த செகண்ட் இவன் கண்ணெல்லாம் கலங்கி இது வரைக்கும் இவனுக்கு தெரியல தனக்குள்ளதான் அந்த வேலாக்கு போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபடியும் வந்துருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் சொன்ன அடுத்த செகண்ட் அவன் கை கால்கள் எல்லாம் முறுக்க ஆரம்பிக்குது, அவன் தலையெல்லாம் ஒரு சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப அப்படியே நிக்கிறான். என்னன்னு பார்த்தா இவனுக்குள்ள அந்த வேலாக்கு போய் வந்துருச்சு, வந்துட்டு இவங்கள எதுவுமே பண்ணல, அப்படியே திரும்பி அந்த சாப்பிள நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் அதை தடுக்க முயற்சி பண்றாங்க, ஆனா அப்படியே நம்ம ஹீரோயினை பிடிச்சி செவுத்துலேயே செவுட்டி வச்சிடறான்.
சம்மடி அவங்களால நகரக்கூட முடியல. இதை பார்த்தோன்னா டெபரா அவங்க ஒரு பக்கம் தடுக்க போனா அவங்க ஒரு பக்கம் பறக்க விட்டுற. இப்போ நம்ம ஹீரோன் எழுந்து அப்படியே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பைபிள் வசனங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்க அப்ப அந்த வேலைக்காரன் நடக்க முடியாம அப்படியே கீழே விழுந்து முட்டி போட அப்ப டெபரா ஒரு பெரிய கட்டையத்தை வந்து ஒரேடி தலையில அடிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல மோரிஸ் அப்படியே மயங்கி கீழே விழுறான். அடுத்த சீனே அவன் கை கால் உடம்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லா சங்கிலியை போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த கண்ணை இவங்க கண்டுபிடிச்சாங்கனோ அதுக்குள்ள இவனால எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கட்டி போட்டுட்டு, ஸோ இந்த ரூமை நோக்கி தான் அது போச்சு, கண்டிப்பா அந்த ரூம்குள்ள தான் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பழைய சாப்பல் குள்ள இவங்க வராங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா கேட் டீச்சரையும் கூட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இந்த இடத்த பத்தி கேட்கும் போது, இல்ல இது ரொம்ப பழைய இடம், இதுக்குள்ள எங்களுக்கு வரத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் சோஃபியா நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாங்க. அவன் அந்த ஜன்னல்ல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில இருந்தது இல்லையா அந்த ஆடு, அதை பார்த்து ரொம்ப பயந்து போய் நின்றுட்டு இருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் கேட்க அப்பா அவ எல்லா விஷயத்தையும் சொல்றா. அவ விளையாடின அந்த கேம், அந்த கேம்ல என்னென்ன நடக்கும் இதெல்லாம் பத்தி சொல்லும் போது, அதாவது அந்த ஆடு தான் டெவில், அந்த ஆட்டுடைய கண்ணில் அந்த சூரிய ஒளி கரெக்டாக படும் போது டெவில் நம்மளை பார்க்கும், நம்ம இங்கேருந்து நகரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடிருப்பால அந்த கேமை பற்றி சொல்ல, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெபராவை வெளியில் அனுப்புறாங்க. வெளியில் அனுப்பிச்சு கரெக்டாக அந்த கண்ணாடியில் வந்து டார்ச் லைட்டை அடி, ஒரு ஆங்கிளில் அடி, நாங்கள் இங்கேருந்து செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வெளியிலேருந்து டெபராவை ஒரு ஆங்கிளில் வந்து டார்ச் லைட்டை அடிக்க வச்சு கரெக்டாக அந்த ஆட்டுடைய கண்ணு ஒளிரும் போது அது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு லேசர் லைட் மாதிரி செயல்படுது. அதை பார்க்குறாங்க, அந்த ஒளியானது அப்படியே ட்ராவல் பண்ணி கரெக்டாக கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட கல் மேலே படுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நீ உடனே உள்ள வா அப்படின்ற மாதிரி டெபராவுக்கு சொல்லிட்டு இவங்க அந்த பாறையை தோண்ட ஆரம்பிக்க, இங்க வெளியில அந்த மோரிஸ் கட்டி போடப்பட்டிருந்த இடத்த தான் காட்டுறாங்க. அங்க வெறும் சங்கிலி தான் இருக்கு, அந்த மோரிஸ் இல்ல. இப்ப இதை காமிச்சுக்கிட்டே அப்படியே கட் பண்ணி உள்ள தோண்டிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஆட்களை தான் காட்டுறாங்க. அப்ப சோஃபியா பயங்கரமா பயந்துட்டு இருக்கா, திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா, ஒரு கட்டத்துல திரும்பி பார்த்துட்டு இன்னும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறா. என்னன்னு பார்த்தா இது வரைக்கும் கண்ணாடியில இருந்த அந்த ஆடு இப்ப அந்த கண்ணாடியிலேயே இல்ல. அதை பார்த்துட்டு அவங்க மரல இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த அராத்து கேங்கை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்டலில் நல்லா தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மட்டும் மேலே ஏதோ காலை தேய்ச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கு, மேலே சீலிங்கில், அதாவது மேல் ஃப்ளோரில். அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு அப்படியே பயந்துகிட்டே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில் வர, அதே சமயம் இங்கே ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம டெபராவை காட்டுறாங்க. அவங்களுக்கும் அதே சவுண்டு கேட்குது. ஸோ ரெண்டு பேருமே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இப்போ நேராக எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேர்கேஸ் இருக்கிற இடத்துக்கு தான் டெபரா வராங்க. வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேர்கேஸ் அப்படியே மேலே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சின்ன பொண்ணு நின்றுட்டுருக்கா. அவள் பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு சிஸ்டர்மா, இங்கே உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன், நீ இந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படியே மேலே ஒரு ரெண்டு ஃப்ளோர் தள்ளி அப்படி டார்ச் அடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா இப்படி ஒரு சாத்தான் ஆடு உருவம் இருக்கக்கூடிய சாத்தானங்க மேலே நின்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்குது. அவ்வளோதான், அந்த சின்ன குழந்தையை பிடிக்கிறதுக்காக அது சம வேகமாக கீழே இறங்கி ஓடி வர, இங்கே கீழேருந்து டெபரா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக மேலே ஓடி போக லாஸ்ட் ஒரு செகண்டில் கரெக்டாக அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த ரூம்குள்ளே போயிட்டு டெபரா லாக் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, அந்த டெவில் கதவு உடைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு, ஆனால் அதால் உள்ளே வர முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வரல, ஆனால் அதோடைய வேலையை காட்டுது, இருக்கிற குழந்தைங்களை எல்லாமே வந்து பறக்க விடுது, இப்படியும் அப்படியுமா தூக்கி அடிக்குது. இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்க இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோனு தான் காட்டுறாங்க. ஒரு வழியாக தோண்டி அந்த கண்களை எடுத்துட்டாங்க, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்குள்ளே அந்த கண்கள் இருக்குது. இதை பார்த்த அடுத்த செகண்ட் அந்த ரூம்குள்ளே நம்ம மோரிஸ் என்ட்ரி கொடுக்குறான், அதாவது அந்த வேலைக்கு போய் என்ட்ரி கொடுக்குது. அதை பார்த்துட்டு மரல ஆரம்பிக்கிறாங்க. அது கைக்கு மட்டும் இந்த கண்கள் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்த உடனே கேட்டு அப்படியே தூக்கி ஒரு பக்கம் ஓரமாக தூக்கி அடிக்குது இந்த பேய். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோன் கழுத்தை பிடிச்சி அப்படியே தூக்கி காற்றுலேயே நிற்க வைக்க அப்போ கரெக்டாக அந்த கண்களை நம்ம ஹீரோன் தூக்கி கீழே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே சோஃபி நின்றுட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்ட சோஃபி டக்குன்னு அந்த கண்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்க இப்போ இந்த பேயானது சோஃபியை துரத்திட்டு போகுது. இங்கே நம்ம டெபராவை தான் காட்டுறாங்க. அந்த குழந்தைங்களை எப்படியோ அந்த ஆட்டுத்தலை சாத்தான் கிட்டேருந்து தப்பிச்சு கொண்டு வந்து வேற ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்க, இங்கேருந்து அவங்களுக்கு எப்படி தப்பிக்குதுன்னு தெரியல. அப்போ அந்த அராத்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃபில் இந்த இடத்துலேருந்து தான் வந்து அந்த மேடம் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கரப்பம் பூச்சி விட்டுருப்பாங்க, அதுக்கு ஒரு வெண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெண்ட்டு வழியாக நம்ம வந்து அந்த மேடம் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த அராத்த பொண்ணு ஹெட் இருக்கா இல்லையா, அவள் தான் அப்படியே தலையை விட்டு உள்ளே போய் பார்க்குறா. ஒரே இருட்டாக இருக்குது, அப்படியே டார்ச் அடிச்சு சுற்றி முற்றி பார்க்குறா ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இப்போ டார்ச்சர் நிமித்தி பார்த்தா அங்க அந்த செத்து போன மேடம் நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன இந்த அராத்த பொண்ணு அப்படியே வந்து மேடம் நின்றுட்டு இருக்காங்க, மேடம் நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அப்படியே கையை விட்டு அவ தலையை பிடிச்சி உள்ள இழுப்பாங்களா. பாவம், இந்த பக்கம் டெபரா வந்து பிடிச்சிக்கிட்டு விட மாட்டாங்க, உள்ள பேய் இழுக்குது, இந்த பக்கம் டெபராவும் அந்த சின்ன குழந்தைங்களும் போட்டு அந்த பொண்ணு இழுக்கிறாங்க வெளியில. ஸோ இப்படி இங்கே நடக்க அந்த கண்ணை தூக்கிட்டு ஓடின சோஃபியை தான் காட்டுறாங்க. அவன் நேரம் எங்கே ஓடிட்டான்னு பார்த்தீங்கன்னா, அவள் எப்பவுமே வழக்கமாக தனிமையில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ், அந்த ஸ்கூல் பக்கத்தில் லைட் ஹவுஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஓடிட்டா. ஆனால் அங்கேயும் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டு அந்த பேய் வந்துடுது. அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சோஃபியை துரத்திட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. நம்ம டெபரா எப்படியோ குழந்தைகளை காப்பாற்றிட்டாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்கூல் டீச்சர் கேட்டு ஓடி வராங்க, எங்கே ஐரின், எங்கே சோஃபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க.
இருக்காங்க. சோஃபி வந்து கண்ணை தூக்கிட்டு ஓடிட்டா, பின்னாடியே போய் துரத்திட்டு ஓடிட்டு இருக்கு. அவங்கள துரத்திக்கிட்டு ஐரின் ஓடி இருக்காங்க. குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க கிட்ட இப்போ குழந்தைங்களை ஒப்படைச்சிட்டு நான் ஐரினுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெபோரா இப்போ நேரம் ஐரினை தேடிக்கிட்டு ஓடி வர, இப்போ ஐரின் எங்கே இருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. அவங்களும் இப்போ அந்த லைட் ஹவுஸ்க்குள்ள வந்துட்டாங்க. அங்கே சோஃபி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த கண்ணு இருக்கிற பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இப்போ ஐரின் கிட்ட கொடுக்க, பின்னாடியே பேய் பிடிச்ச மோரிசன் துரத்திட்டு வந்து அந்த கண்ணை புடுங்களான்னு பார்க்கும்போது அப்படியே அந்த கண்ணை வச்சு அந்த பேய் முன்னாடி நம்ம ஐரின் காட்டுறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு ஒலி, ஒரு விதமான சத்தத்தை கேட்டு அந்த பேய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா துள்ள துடிக்க ஆரம்பிக்குது. ஆக்சுவலி அப்படி துடிக்கிறது வேற யாருமே கிடையாது, மோரிஸ் தான் துடிக்கிறான், அதுக்குள்ளே தானே பேய் இருக்குது. இதை பார்த்த சோஃபி வந்து அழுவுறா, நீங்கள் அவனை தான் வந்து ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கா. ஆனால் வேற வழியே இல்லை, அவனை தடுக்கணும், அந்த பேயை தடுக்கணும்னா இது பண்ணி தான் ஆகணும். ஒரு கட்டத்தில் மோரிஸ் அப்படியே கண்கள்லேருந்து கருப்பு கலரில் ரத்த ரத்தமாக வந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே மயங்கி போயிடறான். எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பேய் செத்து போச்சு, இவனை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக நம்ம ஹீரோயின் கிட்ட போனால் அந்த பேய் ஜஸ்ட் பாசாங்க தான் காமிச்சிட்ருக்கோம். அந்த கண்ணு கிட்ட வந்தனும், அந்த கண்ணை கையில் பிடிச்சிக்கும், கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கிடும். இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கண்ணை அந்த பேய் கையிலேருந்து புடுங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் ஆல்ரெடி மோரிஸ் ஆயிட்டு, அதனால் எட்டவே எட்டாது. ஒரு கட்டத்தில் அந்த கண்ணு இருக்கக்கூடிய பாக்ஸும் ஓப்பன் ஆகிடும். அந்த கண்ணு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மோரிஸுடைய கண்கள் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த பேய்க்கு அந்த கண்ணு போய் சேர்ந்துடுச்சு, அந்த பவர் போய் சேர்ந்துடுச்சு அப்படின்னு காட்டுறாங்க. அடுத்த செகண்ட் மோரிஸ் பொத்துன்னு கீழே விழுந்து முட்டி போட, இப்போ பின்னாடி அந்த வேலாக் பேயுடைய உருவம் அப்படியே பெருசாக உருவாகி நிற்குது. நம்ம ஹீரோயினை பார்த்து முறைக்குது. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோயின் மேலே அந்தரத்தில் பறக்கிறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஃபாதர் அந்தரத்தில் பறந்து எரிய ஆரம்பித்தார், இப்போ அதே மாதிரி நம்ம ஹீரோனுடைய கால்கள் தீப்பத்த ஆரம்பிக்குது. வழி தாங்க முடியாமல் கத்துறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் அனுபவித்து நம்ம ஹீரோனை எரிக்க ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் இது நடந்துட்டுருக்க, இன்னொரு பக்கம் பாவம் அந்த டீச்சர் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டுருக்காங்க. அந்த ஆட்டுத்தலை போய் அவங்கள வேறு ஒரு பக்கம் துரத்திட்டுருக்க, இப்போ அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு பாதி உடம்பு வரைக்கும் நெருப்பு வந்த நிலமையில இப்போ அவங்களுக்கு ஒரு சில இலூஷன்ஸ்லாம் வருது. இந்த வேலாக் பேய், அதுக்கப்புறம் வந்து சென்ட் லூயிஸ் அவங்கள எரிச்சாங்க இல்லையா, அப்போ ஒரு கதை இருக்கும் இல்லையா, அவங்க எரிச்சியும் அவங்கள சாகடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உடம்பு எரிய எரிய அவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் போகுது. அந்த நெருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அணிஞ்சு பொத்துன்னு நம்ம ஹீரோயின் கீழே விடுறாங்க. அவங்க உடம்புல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. இது எதனால நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேய்க்கு கூட புரியல. இதை பார்த்து மறந்து போன டெபோரா என்ன நடந்ததுங்க அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறாங்க ஆச்சரியத்தில். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ சோஃபியை சாகடிக்கிறதுக்காக மோரிஸ்க்கே அந்த பேய் ஆர்டர் போடுது. உடனே அந்த மோரிஸ் என்ன பண்ணான்னா கையில் கத்தி எடுத்துக்கிட்டு சோஃபியாவை குத்தலான்னு வரும்போது இவங்க தடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் இவங்க தடுக்க முடியாத மாதிரி சோஃபியாவையும் மோரிஸையும் சுற்றி ஒரு முள் வளையம் வேற வந்துட, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு ஸ்தம்பிச்சு போன ஒரு சிச்சுவேஷன். ஒரு பக்கம் சோஃபியை காப்பாற்றி ஆகணும், இன்னொரு பக்கம் இந்த பேய் அழிச்சாகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த இடத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் பேரல்ஸ் தான் இருந்தது, அது எல்லாமே இப்போ லீக் ஆகி கீழே இருக்குது. இதை பார்த்த உடனே டெபோராவை பார்த்து நம்ம ஹீரோயின் சிஸ்டர் உங்களுக்கு நம்பிக்கை வரதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை பார்த்து சொல்கிறாங்க. எஸ் இந்த சீனை வந்து இந்த படத்தில் ரெண்டு மூணு தடவை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. வெறும் தண்ணியை தான் கடவுள் வந்து திராட்சை ரசமாக மாற்றிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த திராட்சை ரசத்தை தான் வந்து கடவுளுடைய புனித ரத்தம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கிறிஸ்துவத்தில். ஸோ அதை வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உருக்கமாக ப்ரே பண்ணுறாங்க, நம்பிக்கையாக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரே பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். அவ்வளோதான், அந்த லைட் ஹவுஸில் இருந்த ஆயிரக்கணக்கான அந்த ஒயின் பேரல்ஸ் அத்தனையும் அப்படி வெடிச்சு செதறது. இந்த சீனே பார்க்க பயங்கரமாக இருக்கும். பார்ட் ஒன்லேயே வந்து அந்த வேலாக் போய் அழிஞ்சதுக்கு காரணம் கடவுளுடைய ரத்தமாக தான் இருந்திருக்கும். இப்போ இந்த ஒயின் தான் கடவுளுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ச்சி அடிக்கிறாங்க அந்த பேய் வேலாக் பேய் மேலே. அது பட்ட உடனே அந்த வேலாக் பேய் ஏதோ ஆசிட் பட்ட மாதிரி கதற அந்த இடத்துலயே கத்தி கத்தி கதறி உருகி அப்படியே கொட்டுது. இதெல்லாம் நடக்கும் போதே ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்து ஃபிளாஷியாக நம்ம ஹீரோனுக்கு காட்டுறாங்க. அந்த சென்ட் லூயி பற்றின கதையை தான் காட்டுறாங்க. அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க அவ்வளோ புனிதமானவங்க, அவங்களால எரிக்கவே முடிஞ்சிருக்காது. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. எஸ் அவங்க அம்மாவை பற்றின நினைவுகள் கூட அவங்களுக்கு வந்துட்டு போகுது. அவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னுடைய கண்கள் மாதிரியே உன்னுடைய கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க வேறு யாருமே இல்லை, இவங்க பரம்பரையே செயின்ட் லூயியுடைய பிளட் லைன் தான். அதனால தான் நம்ம ஹீரோயின் இப்படி இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு உண்மை நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தெரிய வர. அவ்வளோதான், இந்த வேலைக்கு பேய் அழிஞ்சு போச்சு, மோரிஸையும் காப்பாற்றிடுறாங்க, இந்த ஸ்கூலையும் காப்பாற்றிட்டாங்க. அப்படியே இந்த பேய் போன மோரிஸை தான் காட்டுறாங்க. கேட்டையும் சோஃபியும் பார்த்து அவர் சாரி கேட்குறாரு, கிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் சோஃபி நல்ல பொண்ணாக இருக்கா, நேராக வந்து அவள் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. அப்படியே அவருடைய லைஃப் இந்த ஸ்கூலில் செட்டில் ஆக தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படியே டைட்டில் போட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என் கிரெடிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங்கோட கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த காஞ்சூரிங் கப்பல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபாதர் கிட்டேருந்து கால் வர மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஒரு அட்டு ஃப்ளாப்னு சொல்லிட்டு இந்த படத்தை சொல்லிட முடியாது, பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்றதை கன்ஃபார்மாக அடித்து சொல்லலாம். இதை போட வேணாம் தான் இருந்தேன், ஆனால் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட ரெக்வஸ்ட், அதனால தான் இன்றைக்கி போட்டேன். ஸோ ஒன்ஸ் அகேன் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நாளைக்கு சந்திக்கலாம்.